குழந்தைங்க டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகிற மாதிரி ரெசிபி போடுங்க ஷேஃப் அப்படின்னு நிறையா கேட்டே இருக்கீங்க பெரும்பாலும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் சமைச்சது தான் ஆனால் ஈஸியாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது ஒரு டிஷ்ஷு தான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இனிமேல் நீங்கள் மிஸ்டேக்கே இல்லாமல் சூப்பராக சமைக்கலாம் பெரும்பாலும் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க எண்ணெயில் போட்டோன்னே மசாலாலாம் தனித்தனியாக போயிடுது ஷேப் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும் கரெக்டாக இனிமேல் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த மிஸ்டேக் நடக்கவே நடக்காது அதுக்காக தான் இந்த வீடியோ போகலாமா ஒரு ஒரு காலிஃப்ளவர் போதும் இன்றைக்கி வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி அழகழகாக வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வெட்டி வச்சுக்கோங்க ஸோ ஒன்று போல் இருக்கணும் பீஸ் அப்போ தான் நல்லா ஈக்குவலாக வேகும் ஒரே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா இதை வெட்டி வச்சுட்டு இதை வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டு கழுவுப்பறோம் மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு ஏன்னா அப்போ தான் அந்த புழு இருக்கும்ல குட்டி குட்டியாக முந்தியெல்லாம் பார்த்திங்களா காலிஃப்ளவர் வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலாம் காலிஃப்ளவரில் வந்து பெரிய பெரிய புழுவாக இருக்கும் இப்போ என்னமோ விளைச்சலாம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் குட்டி குட்டி புழுவாக தான் வருது பெரிய புழுவே இல்லை பெரிய புழு இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் போன வீடியோலாம் நிறைய பேர் பாட்டு பாடுங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு மீன் வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தப்போ என் லவ் மேட்ரை பற்றி பேசியிருந்தேன் கொஞ்சம் செஃப் அது நல்லாயிருக்கு அதே மாதிரி பேசுங்க பேசுங்கள் நிறைய மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சான்ஸ் வரும்போது அதை பற்றி பேசுவோம் இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறு மொரென்று சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இதெல்லாத்துக்கூடமே சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க உப்பு நல்லா முங்குகிற அளவுக்கு தண்ணி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இன்னும் ஏதாவது புழு இந்த டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதாவது பார்த்தீங்களா கருப்புலரில் மிதக்குதுப்பாங்க இந்த மாதிரி டஸ்ட்டு டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க நல்லா கொதிக்கிடும் இது எதுக்குன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக பிளான்ச் பண்ணணும் பிளான்ச்சுன்னா பாயிலிங் கிடையாது ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் தான் குக் ஆகும் காலிஃப்ளவர் இப்போ நம்ம பிளான்ச் பண்ண போகிறதில்ல பொதுவாகவே நீங்கள் குருமாலை போடுற வெஜிடபுளாக இருக்கட்டும் எல்லாமே ஹோட்டலில் வந்து பிளான்ச்சிங்னு சொல்லுவோம் லைட்டாக ஒரு கொதி அதில் மருந்து அடித்து வளர வச்சுருப்பாங்க அந்த மருந்தெல்லாம் போயிடும் அதில் அதுக்கப்புறமா குருமாலை போடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட போகிறோம் இதனால் என்ன ஒன்னா ஒரு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் காலிஃப்ளவர் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போது உப்பு போட்டதுக்கப்புறம் வெட்டி வச்ச காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கோங்க கேர்ஃபுல்லாக போடுங்க கையில் தெளிச்சிடாமல் நல்லா ஃபுல் ஃபேர் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிடும் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக கொதிக்கணும் அவ்வளோதான் கொதிக்கிது இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது இதுவே போதும் ஃபுல்லாக கொதிக்கணும் அவசியம் இல்லை ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக ஒரு பாய்லிங் தான் போதும் இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் எடுத்து அந்த வடிகட்டியில் போட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இது பேர் வந்து ஸ்பைடர் லேடல்னு சொல்லுவாங்க ஸ்பைடர் ஜார்னின்னு சொல்லுவாங்க ஹோட்டலெலாம் இதை வச்சுட்டு என்ன நல்லா உங்களுக்கு அள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருச்சா ஓ அடுத்த மாதம் வேறு ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் வருது என்ன வாங்கி தரேன்னு தெரில நான் வேறு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை மீட் பண்ணும்போதெல்லாம் நிறையா ஒரு கடன் வாங்கியிருக்கேன் அதே என்ன கொடுக்காமல் இருக்குன்னு சொல்லி ஓயாமல் சொல்லி காட்டிகிட்டு இருக்கா ஒரு தடவை ஓட ஃபோன் மொபைல்கெலாம் ரீசார்ஜ் பண்ணிவிட்ருக்கா முப்பது ரூபாய்க்கு ஏதோ ஒரு கால் ரீசார்ஜ் போட்டாலாம் அதை வேறு ஓயாமல் சொல்லிகிட்டு இருக்கா அந்த காசு என்ன நீங்கள் தரல தரலன்னு அதனால் தான் இன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் பிடிச்சிட்டுருக்கேன் எப்படியே கடனை கழிச்சிடலாம்ல அதனால தான் காலிஃப்ளவர் வேண்டாம் இதுவும் முப்பது ரூபா தான் இன்றைக்கி காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் முப்பது ரூபா தான் இப்போது இப்போ நல்லா வடிகட்டியாச்சில் இது வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம் ஏன்னா சூடோட மசாலா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் உடஞ்சிரும் குழஞ்சிரும் அதனால் இதை வந்து ஃபேனை நல்லா ஆரட்டும் ஆரனதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாம் ஏற்கனவே நம்ம அவிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இப்போது மசாலா போடுறதுக்காக திரும்ப கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டே போடணும் நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அரிசி மாவு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் போடுவீங்க அப்படி போடக்கூடாது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது என்ன ஒன்னா அந்த கார் காலிஃப்ளவரோட இடையில அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்படி இருக்கில்ல இந்த கேப்புக்குள்ளெல்லாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகும்போது நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் அதனால தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அளவுக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க ஸோ இந்த மசாலா நல்லா அளவுக்கு இந்த இப்படிலாம் உள்ளே போகணும் இப்படிலாம் உள்ளே போய் அப்படி நின்றுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு உப்பையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு காலிஃப்ளவர் ஒரு பெரிய காலிஃப்ளவருக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுன்னா போட்டுக்கலாம் கால் மிளகாப்பொடியும் போட்டு திரும்ப ரோட மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூட இப்படி டாஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகுது பார்த்திங்களா இந்த மிளகாப்பொடியும் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டும் நல்லா ட்ராவல் ஆகிட்டாலே போதும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ அரிசி மாவும் கடலை மாவும் போட்டலாம் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அரிசி மாவு கடலை மாவை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் சூப்பராக வரும் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் இந்த மாதிரி ஃபுல்லாக கடலை மாவு இந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் அரிசி மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் போடணும் இப்போ ரெண்டு போட்டிருக்கோம் மூணு நாலு அஞ்சு போட்டலாம் கொஞ்சம் வாசத்துக்காக சீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதுவும் ஆப்ஷன் தான் சோம்பு பொடி சோம்பு பொடி போட்டீங்கன்னா நல்லா சிக்ஸ்ட்டி ஃபைவ் கமன்னு இருக்கும் இப்போது தண்ணி ஊற்றி கலந்துடலாம் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலைய இந்த மாதிரி அப்படி ரஃப் சும்மா கையிலே பிச்சு போட்டுக்கோங்க நைஃப்பில் வெட்டி போடுறனாலும் போடலாம் இதெல்லாம் ஈஸி போட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே அவிச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணி போடலாம் சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தண்ணி போட்டுறீங்க அதனால தான் அந்த மசாலா தனித்தனியாக போயிடுது இப்போ பாருங்கள் நல்லா மசாலா ஆகட்டும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இந்த காலிஃப்ளவர் அரிசிமாவும் நல்லா இப்போ ஓரளவுக்கு ஈக்குவலாக எல்லா காலிஃப்ளவர்லேயும் இந்த மாதிரி கோட்டாயிருச்சு இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தேவைப்படுற அளவுக்கு தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிரட்டினீங்கன்னா தண்ணி கூடாது ஒருவேளை தண்ணி கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் நீங்கள் எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக போயிடுது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கணும் காலிஃப்ளவரை வந்து போடும்போது ஒரு சூடு இருக்கணும் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை திரும்ப கூட்டி வைக்கணும் கொஞ்சம் ஃபயரை ஸோ அது ரெண்டையும் இப்போ நான் காட்டுறேன் வீடியோவில் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு ஒரு அரை டம்ளர் அளவு தான் நான் தண்ணியே தெளிச்சிருப்பேன் கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாவை நல்லா உங்களுக்கு நீங்கள் எண்ணெயில் போடும்போது ஒட்டாது உன்னோட ஒன்று காலிஃப்ளவர் ஒட்டி கேச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் வேகமாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரிலாம் ஆகாது இந்த கருப்பிலே பிச்சு போட்டோம் பார்த்தீங்களா அதோடய வாசம் கம்ம கம்ம நடிக்குது சூப்பராக அவ்வளோதாங்க தண்ணி பாருங்கள் நான் ஒரு மொத்தமே இந்த இந்த செம்பு தான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன் அரை செம்பு தண்ணி கூட போடல நான் ஒரு காசம்பு அளவு தண்ணி தான் கிளாஸில் வளர்ந்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் வந்து பாருங்கள் மாவு கரெக்டாக எப்படி ஒட்டியிருக்குண்ண பார்த்தீங்களா நல்லா கரெக்டாக கொட்டாயிருக்கு எக்ஸ்ட்ராவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை இதை பிடிச்சேன்னா நல்லா முறுமுறுனு வரும் பிடிச்சிடலாமா இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு இந்த கேப்பில் கொஞ்சம் நீங்கள் இந்த ப்ளேட்டில் பேப்பர் வேப்பர் எதாவது போட்டு இல்லை உங்கள் வடிகட்டுற பாத்திரம் இருக்குங்கள அது எதாவது வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா பிடிச்சி எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ வேறு முப்பது ரூபாய் கணக்கு கட்டியாச்சு இன்னும் வேறு எதாவது கிஃப்ட் கேட்டேன்னா என்ன செய்ய தெரியல நான் வேறு தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டேன் அப்போ கல்யாணம் பண்ணி நான் வந்து வேலைக்கு போகாமல் இருந்தேன் ஒரு அஞ்சு மாதம் வீட்டில் இருந்தேன் அப்போ நான் மட்டும் காசு இல்லை அவள் தான் வேலைக்கு போய்ட்டு அதனால் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன் சாப்பிட்றதுக்காக எப்படியோ கடனை திருப்பி கொடுக்கணும் முப்பது ரூபா தான் இதில் நீ கழிச்சிடலான்னு பார்க்குறேன் பார்ப்போம் பாருங்கள் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வாங்க அந்த காட்டுறேன் எப்படி பொடிக்கணுன்னு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஆ பார்த்தீங்களா என்ன நல்லா சூடாகிடுச்சுல்ல இப்போது காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி கிட்ட வச்சு போடுங்க அப்போ தான் கையில் தெரிக்காது நான் பார்த்தீங்களா என்ன கிட்ட கையை கொண்டு போகிறேன்னா அந்த மாதிரி போட்டிங்கன்னா தெரிக்காது சிலர் பயத்தில் என்ன பண்ணுறீங்க இந்த பூசா கல்யாணம் ஆனவங்களாம் இங்கேருந்து டம்முன்னு போடுறீங்க அது பொத்துன்னு விழுந்து தெரிச்சிரும் அப்புறம் ராகவன் செப் சேனலில் பார்த்தேன் எனக்கு காயமாயிருச்சுன்னு சொல்லிடாதீங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டுங்க இப்போ பார்த்தீங்களா நான் போட்ட உடனே ஸ்பீடாக எல்லாம் இந்த மாதிரி கொதிச்சிச்சின்னா காலிஃப்ளவரில் இருக்க மசாலா வந்து போகாது அந்த ஒட்டிட்டு அப்படியே நல்லா நிற்கும் பாருங்கள் சூடோடு வேகும்போது வெளியில் இருக்க மசாலா வந்து பிரிஞ்சு வராம நல்லா கொதிக்கும் இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த பபிள்ஸ் குறையுதா அப்படின்னா சூடு குறையுதுன்னு அர்த்தம் நம்ம கழுவிட்டு போட்டோன்னே இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிடணும் ஸோ இப்போ வந்து அந்த சூடு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கணும் அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம போட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆயிருக்கு இப்போது இந்த மாதிரி லைட்டை அப்படி பரட்டி விடுங்க பரட்டி விடுவோன்னா அந்த இந்த பக்கம்லாம் இப்போ மாவாக இருக்குல்ல அதெல்லாம் நல்லா வேகட்டும் காலிஃப்ளவர் வந்து சாரி அந்த கருவே வந்து லைட்டாக வெடிக்குது வேறு ஒன்றும் கிடையாது நல்லா இந்த மாதிரி ஃப்ரீயாக புரியிடும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்களா எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகி வந்திருக்கா ஒன்று போல் கலர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ என்னாச்சுன்னா வெளியில் ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருச்சுன்னு அர்த்தம் உள்ள மட்டும் கொஞ்சம் மொறுமுறுன்னு ஆகணும் அந்த மாவு வேகாமல் இருக்கும் அது வேகிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்போ பாருங்களேன் நம்ம பிரட்டி விட்ட உடனே கலர் வெளியில் முறுமுறுன்னு வந் வந்துருச்சு இப்போ என்ன இருக்குன்னா வெளியில் கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடுங்க இந்த ஸ்லோவாக வேகும்போது என்ன ஆகுனா உள்ளே இருக்க அந்த காலிஃப்ளவர் தண்டெல்லாம் வந்து நல்லா வேகும் வெளியில் கலர் அப்படியே இருக்கும் இல்லைனா கருகிடும் குறைச்சி வைக்க மாட்டிங்கன்னா இப்போ நல்லா உள்ளே பொரியட்டும் இப்போ பார்த்தீங்களா உங்கள் கண்ணு முன்னாடி தான் மசாலா போட்டு எல்லாம் பொறிச்சேன் ஒரு மாவு கூட வெளியில் வரல அவ்வளோதான் நீங்கள் இந்த ஆயில் ஹீட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கருகாமல் காலிஃப்ளவர் பச்சையாகாமல் வெளியில் மாவு வேஸ்ட்டாக போகாமல் கரெக்டாக புரியும் இப்போ பாருங்க நான் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன் எதுக்குன்னா உள்ளே இருக்க அந்த காலிஃப்ளவர் வேறு இருக்குது ரெண்டாவது ஒரு நல்ல காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு முருண் வந்திருக்குன்னு தெரிஞ்சிக்கிறேன் அதை எப்படி புரிஞ்சிக்கிறதுனா இந்த கரண்ட் இருக்குல்ல இதை நீங்கள் உள்ளே போடும்போது ஒரு சவுண்டு கேட்கும் அந்த காலிஃப்ளவரில் இந்த பார்த்தீங்களா இப்போ நீங்கள் தூக்கி போடும்போது அப்படியே மொறு முருண் சவுண்டு கேட்கும் அது கிடை அந்த சவுண்டு வருதுன்னா வெளியில் நல்லா முறுமுருன்னு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி வாங்க கலர் வந்துருச்சு பாருங்கள் எப்படி நல்ல கோல்டனாக வந்துருக்கா அவ்வளோதாங்க எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சுருக்கோம் அதனால் இது வந்து ஈஸியாக வந்துடும் நல்லா வடிகட்டுங்க இப்போ பாருங்கள் சவுண்டு கேட்குதா கரண்ட் இல்லை முரு மொறுன்னு அவ்வளோதான் எடுத்து பேப்பரில் போட்டுடலாம் இப்போது ஒரு பேட்ச் எடுத்துட்டோம் நம்ம காலிஃப்ளவர் நீங்கள் அடுத்ததை போடுறதுக்கு முன்னாடி திரும்ப ஆயில் நல்லா சூடு பண்ணணும் உடனே எடுத்து போட்டிங்கன்னா ஆயில் கோல்டாக இருக்கும் மாவெல்லாம் திரும்ப வெளியில் போயிடும் ஸோ இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பேச்சை போட்டு இதே பேட்டனில் ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக ரெடியாகிடும் எனக்கு நான் ஃபுல் வீடியோ காட்டலாம் தான் பார்த்தேன் பட் எனக்கு கொஞ்சம் பசிக்குது லைட்டாக டேஸ்ட் பார்த்தலாமா ஓரு இருக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் பிரித்து கட்டுறேன் சவுண்டுக்கு தெரியுதா உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லை பாருங்கள் ஃபுல்லாக ஆயிலே அதிகமாக விட்டாமல் நல்லா முறு முறு முறுன்னு வந்திருக்கு ஸோ அது காரணம் நம்ம தண்ணியை கரெக்டாக போட்டதோட காரணம் தான் டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஏன் வீட்டு லஞ்ச் பாக்ஸில் இது வந்து அடிக்கடி போகிற ஒரு டிஷ்ஷு அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கிட்டிருக்கேன் இந்த காலிஃப்ளவர் சிஸுவை கொடுத்துட்டு வர கொடுத்து விட்ற அன்றைக்கு மட்டும் லஞ்ச் பாக்ஸில் பேலன்ஸ் ஃபுட்டே இருக்காது பாவக்காய் இந்த கத்திரிக்காய்லாம் கொடுத்தோம்னா மிச்சம் வச்சுட்டு வருவாங்க அதனால் நாங்கள் அடிக்கடி இது பண்ணுவோம் இதே ஸ்டைலில் நீங்கள் சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கும் பண்ணலாம் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்